உங்க எல்லாருக்குமே சின்சான்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்சானோட 24வது மூவியை தான் நாம வந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் சைனால ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது தமிழுக்கு இன்னும் வரவே இல்லை, எந்த சேனல்லையும் இன்னும் ரிலீஸே பண்ணல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூவியை தான் பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்சானோட 24வது மூவியான ஃபாஸ்ட் அஸ்லீப் த கிரேட் அசால்ட் ஆன் த ட்ரீமிங் வேர்ல்ட். ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மூவியை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்திருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மூவி எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல தேடிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்காண்டியும் தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நான் வந்து சைனீஸில் தான் பார்த்தேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா ஹாரரில் எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் சின்சானோட மூவிஸாக வெளிவந்த எல்லா மூவிலையும் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்த மூவியாக இதுவும் ஒன்று இருக்குது. மூவி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை நம்ம வந்து 4 பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ தமிழுக்கு இன்னும் வரல. வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மந்த்து 3 மந்த்தும் கூட ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்ன மாதிரி ஸ்டோரி, என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, படம் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் காட்டுறாங்க. ஸோ அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேமரா வந்து ஜூம் பண்ணிக்கிட்டே கண்ணாடி வழியாக உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே போகும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸர், அதுக்கும் கீழே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனை வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் என்னோட கம்பெனியை நஷ்டமாக்கிட்ட அப்படின்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. திட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு அந்த லேபர் கெஞ்ச. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் வந்து அவரை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பில்டிங்க்கு வெளியே ஹெலிகாப்டர் சவுண்ட் வந்து கேட்குது. அது என்ன அப்படின்னு வெளியே போகும்போது தான் தெரியுது. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஏதோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தை கட்டிக்கிட்டு அதுலேருந்து தொங்கி அந்த ஜன்னல் வழியாக குதிச்சு அந்த பில்டிங்குள்ளே வராரு. ஸோ பில்டிங்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மூஞ்சை யாருமே காட்டலை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தான் சூப்பர் மேன் சிஇஓ அப்படிங்கிறாரு. ஸோ சொன்னோடனே திரும்பினோடனே யாருன்னு பார்த்தா நம்ம சின்சானோட அப்பா. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. படம் ஒருவேளை சூப்பர் மேன் ஸ்டோரியோ, சின்சானும் ஒரு சூப்பர் மேன், சின்சானோட அம்மா சூப்பர் மேன், சின்சானோட ஃபேமிலியே சூப்பர் மேன் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். உடனே ஹாரி பார்த்தீங்கன்னா நீ இவனை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓனர்கிட்ட. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னோட கம்பெனியை நட்டமாக்கிட்டா, நான் இவங்ககிட்ட பேசணும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும் நீ இவனை விடலைன்னா நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு வந்து ஹாரி சொல்கிறாரு. ஸோ நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு தாங்கிட்ட இருந்த வெப்பன் ஷீல்டை எடுத்து அவன் மேலே வீசுறாரு. வீசினோடனே பார்த்தீங்கன்னா அவனோட சட்டையெல்லாம் அப்படியே கலண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறான். ஸோ நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே பயத்தோடு வந்து நிற்கிறான். நீ இனிமேல் பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த உடச்ச ஜன்னல் வழியாகவே பார்த்தீங்கன்னா வெளியே ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா குதிச்சுறாரு. ஸோ குதிச்சதுக்கப்புறமா அவர் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சவுண்டு. என்ன சவுண்டு அப்படின்னு உத்து பார்க்கும்போது ஒரு பெரிய மீன். ஸோ இந்த சிட்டியவே முழுங்குற அளவுக்கு ஒரு பெரிய மீன் வந்து அப்படி தரையில் மிதந்துட்டு வருது. என்னடா இது அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிற போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர்லையும் அதில் இருந்த நம்மளோட ஹாரியவும் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுங்கிருது. முழுங்கினோன்னா அப்படியே உள்ளே போகுது. உள்ளே போனோம் டக்குன்னு இருட்டாகுது. டக்குன்னு வெளிச்சம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்தவர் எழுந்துட்டாரு. ஸோ ஐயோ இதெல்லாம் கனவா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்சானோட அம்மா வந்து ஏதோ ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா சின்சானோட அம்மா வந்து பழைய காதனால மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு சின்சானோட அம்மா வந்து இல்லை எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து வற்புறுத்துறாரு. அதுக்கு வந்து சின்சானோட அம்மா வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ ஓடுனோட பார்த்தீங்கன்னா இவர் பின்னாடியே துரத்திட்டு வராரு. துரத்திக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் திரும்பவும் ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாரிய முழுங்கினா அதே மீன் பார்த்தீங்கன்னா இவங்களோட கனவுலையும் வந்திருக்கு. இவங்களையும் முழுங்குது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கனவுல இருந்து எந்திரிச்சிடறாங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா சின்சானும் சின்சானோட தங்கச்சி ஹேமாவரியும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னை ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. கடைசியில் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. நம்ம எல்லாரையும் எனக்கும் வந்த கனவு தான் உங்களுக்கு வந்திருக்கா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி எப்படி கனவு வரும் அப்படின்னு வந்து இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது. ஸோ காலையில் எந்திரிச்சு இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி கனவு வந்துச்சு, ஏன் அந்த மாதிரி கனவு வந்துடும் பார்த்தும்போது ஹாரியோட வந்து நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கனவு வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சின்சானோட சிட்டியில் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கனவு வந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னு வந்து சின்சானோட அப்பா ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்படுறாரு. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து அவசர அவசரமாக எப்பயும் போல் ஸ்கூலுக்கு கிளம்புறான். ஸ்கூலுக்கும் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்கூல் பெல் அடிக்குது. எல்லாரும் போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எசினாக்காவோட கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. புதுசாக அட்மிஷன் போட்ட பொண்ணை வந்து நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அது அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சாக்கி அப்படின்னு வந்து எசினாக்கா வந்து கூப்பிட்றாங்க.
கூப்பிட்டோன்னே அந்த கதவை திறந்துட்டு உள்ள வர்றா. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஷாக் ஆகுறாங்க. நம்மளுக்குள்ள ஒரு புதுசா ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே பக்கத்துல இருந்த மசா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு வச்சுனா அவ்வளவுதான், இவளை எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆக்கிறணும் அப்படின்னு வந்து மசா வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டா மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானி தான் வந்து இருக்கிறதுல அழகான பொண்ணு, நம்மளோட ஒரு அழகான பொண்ணு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நானியும் பார்த்தீங்கன்னா கோவப்படுறா. ஸோ டக்குன்னு மசா பார்த்தீங்கன்னா சாக்கி கிட்ட ஓடி போய் நின்றுக்கிட்டு இதுதான் நான் வரைஞ்ச கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாங்கா ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவள் வரைஞ்சதை வந்து கிழிச்சு போட்டுடுறான். ஐயோ அப்படின்னு கிழிச்சு போட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாக்கு வந்து ஜாலியாயிருச்சு, நல்ல வேலை அவனை ஃப்ரெண்ட் ஆகல நம்ம போய் ஃப்ரெண்ட் ஆகிக்கும் அப்படின்னு அவன் போய் நின்றுக்கிட்டு நான் தான் மிகப்பெரிய பொலிட்டிக்கலாக ஃபியூச்சரில் வந்து வரப்போறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லாரையும் காட்டுறாங்க நம்ம சின்சானே காட்ட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி பின்னாடி நின்றுக்கிட்டு நான் உனக்கு ஒரு ட்ரிக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டிக்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிக்கியில் வந்து ஒரு குச்சியை வச்சு உடப்பான், இதுதான் என்னோட சூப்பர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பார்த்தோம்னா வந்து சரியான சிரிப்பு வந்துடும். ஸோ டிக்கில் வச்சுட்டு ஒரு குச்சியை உடப்பா, உடச்சோடனே பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும். டக்குனு நீ ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவா சாக்கி. ஸோ சாக்கி வந்து தள்ளி விட்டோடனே பார்த்தீங்கன்னா நானி வந்து நீ அவனை தள்ளி விட்டு அவங்ககிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு சொல்லுவா. என்னால் கேட்க முடியாது, நான் அவங்ககிட்ட சாரி கேட்க முடியாது அப்படின்னு வந்து நானி கிட்ட சொல்கிறா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு மாறி ஆகுறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு யசினாக்கா கூட நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ கிளாஸை விட்டு வெளியே போனோடனே பார்த்தீங்கன்னா சாக்கியோட அப்பா வந்து பிரின்ஸ்பால் கிட்ட அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு. சாக்கியோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா நுப்பாத்தம்மா. அட்மிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா இனிமே நிறைய ஃப்ரெண்ட்ஸை பிடிக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நுப்பாத்தம்மா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது மட்டும் முடியாது, நீங்க என்ன நினைச்சாலும் அது மட்டும் அவளால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு. ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பிரின்ஸ்பாலுக்கு வந்து இவன் ஏன் சொல்கிற அப்படின்னு வந்து யாருக்குமே புரியலை. ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஓவர் முடிஞ்சது. முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இருட்டாயிருது. இருட்டானோட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து நார்மலாக தூங்க போகிறாங்க. நார்மலாக தூங்கினோட பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளோட ஹாரி வந்து கனவு காண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்பவும் சூப்பர்மேனாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து அவரை முழுங்குது. முழுங்கினோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன பப்புள் பப்புள்ஸாக மீனோட வயிற்றுக்குள்ளே போனோன்னா அவர் மேலே ஒரு பப்புள் பப்புள்ஸாக வந்து அது மேலே ஏறி நின்றுக்கிறாரு. நின்றுக்கிட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வயிற்றுக்குள்ளே தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. கீழே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெக்சி, தென் பார்த்தீங்கன்னா சின்சானு, ஹிமாவரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரோ. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்சான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்புல்ஸை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ நீ பார்த்துரு பார்த்துரு அப்படின்னு வந்து ஹாரி வந்து கத்துறாரு. அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஆள் வந்து போய்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்சானோட ஃப்ரெண்ட்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மசா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்து நான் ஏன் இங்கே வந்தேன், என்னோட கனவுக்குள்ளே நீ எதுக்கடா வந்த சின்சான் அப்படின்னு வந்து கசாமா வந்து திட்டுறான். திட்டினோடனே பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து சவுண்டு விடுறான். மசா வந்து ஐயோ நான் இங்கே கிடக்குறேனே, அந்த மீன் வந்து என்னை சாப்பிட்டுருச்சுன்னா நான் வந்து திரும்பவும் ஒரு மாங்கா ஆர்டிஸ்ட்டாக பாப்புலராக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா டக்குனு ஒரு புக்கு வந்து அவன் மேலே உருவாகி அதுக்குள்ளே போய் அவன் உட்காந்துக்கிறான். உட்காந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் வந்து நான் தான் உங்களோட அசிஸ்டன்ட், நீங்கள் வந்து ஒரு சூப்பரான மாங்கா ஆர்டிஸ்ட், ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சி தரணும் அப்படின்னு வந்து மசா கிட்ட சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா மசா வந்து அப்படி ஜாலி ஆகிறான். ஜாலியான பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒன்று வரைகிறான். சூப்பர் 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 அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொன்னோடனே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வரைஞ்சிக்கிட்டே இருக்கான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். பேப்பர் அவங்ககிட்ட வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசாமாவில் நம்பவே முடியல, நாமளும் ஏதாவது நினச்சி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பெரிய அரசியல்வாதியாக மாறணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவனுக்கான ஒரு பூமி உருவாகுது. அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு வண்டியில் எலெக்ஷனுக்காக ஓட்டு கேட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே சின்சான் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன உள்ளே நினச்சானோ தெரில, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி எல்லாம் பொண்ணுங்களாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேனி நேனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி அவன் நினச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஸோ நினச்சோடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கான ஒரு பூமியை உருவாகுது. அந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸோ அவளோட ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்தோட பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு அப்படியே வந்து பாட்டு பாடுறா. ஸோ பாட்டு பாடினோன்னு நம்ம வந்து பூச்சான் வந்து நான் வந்து பெரிய ஸ்டோன் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து ஒரு பெரிய கல்லா மாதிரி அப்படியே வந்து மிதந்துக்கிட்டே இருக்கான். ஸோ மிதந்துக்கிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெடி பேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு வருது. ஸோ இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற ஒரு மிஷின் மூலமாக அவங்களோட கனவு உருவாக்கத்தை வந்து இது பார்த்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சிக்கிட்டே வருது. உரிய உரிய பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அழியும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே புரியலை. திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே பயத்தோட வந்து திரும்பவும் அந்த பப்புள்ஸ் வளம் நிற்கிறாங்க. நின்னோட பார்த்தீங்கன்னா ஒரு காற்று மாதிரி வந்து மேலே இழுக்குது. இழுத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட வழியாக வந்து எல்லாருமே வெளியே போகிறாங்க. வெளியே போய் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அப்படியே கரடு முரடாக இருக்குது.
நீங்களே இப்போ பாக்குறீங்க. ஸோ இவ்வளவு பயங்கரமான ஒரு ஏரியாவா இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தி இருட்டு, ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சொர்க்கத்துல இருந்தா இப்போ வந்து நரகத்துக்கு போயிட்டோம் அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சவுண்ட் கேட்குது. சின்ன சவுண்ட் கேட்டு வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து தனக்கு வெளியே நிற்குது. அப்போ ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் வந்து முழுங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வயிற்றுலேருந்து நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வேற ஒரு கிரகத்தில் இருக்கோம் அப்படின்னு வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து திரும்ப வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருது. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே தக்கு குடு குடுன்னு ஓடுறாங்க. ஸோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் வந்து நிற்குது. நின்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஷாக் ஆகி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வீட்டில் சிஞ்சானோட வீட்டில் எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதே கனவு தானா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்க ஆமா அப்படின்னு சொல்ல. ஸோ எல்லாருக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பயமாயிருச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா சிஞ்சான் உள்ள போனோன்னே ஸோ நேனி வந்து சொல்றா நாம வந்து இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாகணும். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரே கனவா வருதே, நம்ம வந்து இதை எப்படியாவது ஒரு டிஃபென்ஸ் போர்ஸை உருவாக்கி அது மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபென்ஸ் ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் சேர்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் ஒவ்வொரு ஆளாக போய் சேர்க்குறானுங்க. ஸோ ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷாக்கியை சேர்க்கலாம் அப்படின்னு வந்து மசா வந்து சொல்கிறான். மசா சொன்னோடனே நேனி வந்து கோவப்படுறான். ஸோ சேர்க்கலாமே அப்படின்னு வந்து கசாமா சொல்கிறான். சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்கி கிட்ட போகிறாங்க. போனோடனே நீ வந்து எங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டோடனே நான் அதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ நல்லாருக்குமே வந்து சேரலாமே அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என்ன நினச்சாலும் என்னங்கிட்ட நடக்காது. ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாகவே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா கசாமா வந்து அப்படியே வருத்தமாக நிற்கிறான். தென் பார்த்தீங்கன்னா மசாவும் அந்த மாதிரி அப்படியே சோகத்திலே நிற்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூச்சான் வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான் இந்த பொண்ணியை நம்ம கூட மட்டும் இல்லாமல் யாரு கூட வந்து பேச மாட்டேது, எப்போ பார்த்தாலும் தனிமையாகவே நிற்கிது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா நாம வந்து இதை விட்டு தள்ளு, நம்ம போய் அந்த கனவு எப்படி உருவாகுது, ஏன் எல்லாருக்குமே ஒரே கனவாக வருது அப்படிங்கிற நம்ம வந்து கண்டுபிடிக்கணுமா ஸோ அப்படின்னு சொல்கிறான் நானி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே தூங்குவோம், தூங்கும் போது நமக்கு கனவு வரும். ஸோ அந்த கனவுல நாம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போய் அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போனோன்னே வீட்டில் இருட்டாகுது, தூங்க போகிறாங்க. சிஞ்சானோட அம்மாவும் அப்பாவும் சிஞ்சான் வந்து கேட்குறா நீங்கள் ஏன் இன்னும் தூங்கலையே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அதே மீன் எங்களை வந்து திரும்பவும் சாப்பிடும்போது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா சிஞ்சான் வந்து தூங்குங்கம்மா தூங்குங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். சிஞ்சான் அமைதியாரு அப்படின்னு வந்து அவளோட அப்பா வந்து சொல்கிறாங்க. ஸோ சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்பவும் தூங்க போகிறாங்க. ஹீமாவரி வந்து மொதவே தூங்கிட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஞ்சானும் ஷீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தூங்குறாங்க. தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கனவு வருது, அவங்க எல்லாருக்குமே கனவு வருது. ஸோ அந்த கனவுல பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவங்களை முழுங்குது. முழுங்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பப்புள்ஸ்குள்ளே போயிடுறாங்க. அந்த பப்புளில் வந்து ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பப்புள்ஸ் மேலே நிற்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நினைக்கிறாங்க. நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் நினைக்கிறாரு, சிஞ்சானோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பழைய கதனை நினைக்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படி ரியலாக உருவாகிறாங்க. உருவானோன்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேனி வந்து பெரிய சிங்கரு, கசாமா வந்து பொலிட்டிக்கலாக பெரிய ஆள், தென் பார்த்தீங்கன்னா மசா வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சானும் வந்து தான் பெரிய ஒரு கல்லாகணும் அப்படின்னு வந்து இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரியலாக வந்து அவங்களுக்கு வந்து உருவாகுது. ஸோ அதில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா சாக்கியும் அவனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா நின்று நிற்கிறது மாதிரி காட்டுறாங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த ஒயலட் கலர் ட்ரெஸ் இதெல்லாமே பார்க்கும்போது சாக்கி மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்ணாடியை பார்க்கும்போது அவரோட அப்பா மாதிரி தான் தெரியுது. இருட்டில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து அப்படியே வெளிச்சமாக காட்டுறாங்க. ஸோ காட்டும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே சாக்கியும் அவங்களோட அப்பாவும் தான் நிற்கிறாங்க. இவங்க எதுக்கு இங்கே தனியாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு சாக்கியோட அப்பா. பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா திடீர்னு மொதல் வந்து எல்லா டெடி பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உள்ளே வந்து ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவையெல்லாம் அப்படியே உரிய ஆரம்பிக்குது. ஸோ உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. உரியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரோட கனவும் அப்படியே அழி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளியே வர்றாங்க. அந்த மீன்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த நரகம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து விழுகிறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் துரத்த ஆரம்பிக்குது. துரத்தது இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சாக்கியும் அவனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த டெடி பேர் வெளியே வர்றதுக்கான பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை ஸோ கசாம வந்து பார்த்துருவான். கசாம பார்த்ததுன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ரீசன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.